பாப்புலர் டைரக்டர் ராம்கோபால் வர்மா டி கம்பெனின்னு ஒரு படத்தை உருவாக்கி இருக்கிறாரு. சமீபத்துல தான் இதோட ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் வெளியாச்சு. இது தன்னோட ட்ரீம் ப்ராஜெக்ட் அப்படின்னு எல்லா கேங்ஸ்டர் படங்களுக்கும் இது தாய். ஏன்னா இந்த திரைப்படம் ஃபாதர் ஆஃப் கேங்ஸ்டரிசம், அதாவது கேங்ஸ்டர்ஸ்க்கு எல்லாம் தந்தையான தாவூத் இப்ராஹிம் பத்தினதுன்னு தன்னோட ட்விட்டர் பக்கத்துல ட்வீட் போட்டிருந்தாரு. அது மட்டும் இல்லாம இந்த படம் எப்படி தாவூத் இப்ராஹிம் தன்னோட விஷனால ஸ்ட்ரீட் கேங்க ஒரு இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷனா மாத்தினாரு அப்படிங்கறதையும் வெளிக்காட்டுற படம். அது மட்டும் இல்லாம டி கம்பெனி கீழே வாழ்ந்து இறந்து வேற சில கேங்ஸ்டர் பத்தியும் இந்த படம் சொல்லும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அண்ட் இந்த படம் ஹிந்தி, தமிழ், தெலுங்கு, மலையாளம் அண்ட் கன்னடத்திலும் வெளியாகும்னு சொல்லியிருந்தாங்க. இன்னைக்கு இந்த டி கம்பெனி படத்தோட ஹிந்தி வெர்ஷன் ட்ரெய்லரை டைரக்டர் ராம்கோபால் வர்மா தன்னோட ட்விட்டர் பக்கத்துல வெளியிட்டிருக்காரு. இந்த படம் மார்ச் 26 திரையரங்குகள்ல வெளியாகும் அப்படின்னு ட்வீட்ல போட்டிருக்காரு. ஆக்டர் ஃபஹத் ஃபாசில் தன்னோட மலையாளம் குஞ்ச் அப்படிங்கிற படத்தோட ஷூட்ல கலந்துகிட்டப்போ ஒரு பில்டிங்ல இருந்து கீழே விழுந்திருக்காருன்னு சொல்லப்படுது. மூக்குல சில காயத்தோட உயிர் தப்பிச்சிருக்காரு. செட் போட்டிருந்த வீட்டு கூரை மேல இருந்து இவர் விழுந்துட்டதாகவும் உடனே ஒரு பிரைவேட் ஹாஸ்பிட்டல் அனுமதிச்சதாகவும் செய்திகள் வெளியாச்சு. நேத்து இந்த இன்சிடென்ட் நடந்திருக்கு. இதை தொடர்ந்து தற்காலிகமா இந்த படத்தோட ஷூட்க்கு பிரேக் கொடுத்திருக்காங்கன்னு சொல்லப்படுது.